நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தளத்தின் சிறப்பு என்னன்னா இங்க வந்து இவர வழிபட்டால் தடைகள் யாவும் நீங்கி கல்யாணம் நடந்தேறும் தம்பதிகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி தாம்பத்தியம் சிறந்தோங்கும்னு பக்தர்களோட மனசுல அசைக்க முடியாத நம்பிக்கையை விதைத்திருக்கும் சிவசேத்திரம் இப்படி ஒரு அற்புத தலம் எங்கிருக்கிறது என்கிறீர்களா ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குளிக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் காங்கயம் பாளையம் இங்க தான் காவிரியின் நடுவுல கோயில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு நட்டாற்றீஸ்வரர் இந்த தல வரலாற்றினை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கரையும் ஓடும் காவிரி அதுக்கு நடுவுல பிரணவ உருவாய் திகழும் சிவாலயம். இங்கனம் ஆற்றின் நடுவுல கோயில் கொண்டிருக்கிறதுனால நற்றாலீஸ்வரர் என்றும் அகத்தியரால வழிபட்டவருங்கிறதுனால அகத்தீஸ்வரர் என்றும் திருப்பெயர்களை ஏற்று திகழ்கிறார் சிவபிரான் கைலையில நிகழ்ந்த சிவபார்வதி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எல்லோரும் கைலையில குவிந்து விட உலகத்துல வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது அதை சமன் செய்ய அகத்தியரை தென்புலம் அனுப்பினார் சிவனார் அத்தோட வேறு சில அரும் பணிகளையும் அவர்கிட்ட ஒப்படைத்தார் அப்பணிகள் ஐந்து என்றும் அவற்றில் இரண்டாவது நற்றாலீஸ்வர திருத்தலத்தை உருவாக்குவது என்றும் தெரிவிக்கின்றன புராணங்கள் அந்த பணிகள்ல முதன்மையானதா குடகில் வடக்கு நோக்கி பாய்ந்த காவிரிய விநாயகரோட அருத்துணையோடு தெற்கு நோக்கி பாய செய்தார் அகத்தியர் அப்போ வாதாவி வில்வலன் ஆகிய அசுரர்கள் ரெண்டு பேரும் தந்திரம் செய்து அகத்தியரை அழிக்க முயற்சித்தனர் ஆனால் அகத்தியர் அவர்களை அழித்துவிட்டார் அதனால அவரை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது அந்த தோஷம் நீங்குவதற்காக காவிரியின் நடுவுல அமைந்திருந்த நாபிக் இந்த சுவேத மலையின் மீது ஏறி மண்ணால லிங்கம் அமைத்து பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு விமோச்சனம் அடைந்தார் அகத்தியர் பணிகளில் தொடர்ச்சியா மூன்றாவது பணிய மதுரையிலும் நான்காவது பணியை திருப்புல்லாணியிலும் ஐந்தாவது பணிய பொதுகையிலும் அகத்தியர் நிறைவேற்றியதா புராணங்கள் சொல்கின்றன பிற்காலத்தில் சுந்தர சோழன் இந்த தளத்தில் ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தியதா சரித்திர தகவல்கள் கூறுகின்றன பாவம் நீக்கும் புண்ணிய பதியாம் ராமேஸ்வரத்துக்கு இணையான சிறப்பு இந்த தளத்துக்கும் உண்டு என்கிறார்கள் பக்தர்கள் நீர் சூழ்ந்த ராமேஸ்வரம் தீவை போன்றே இங்கேயும் சிவபெருமான் நீர் சூழ்ந்த பகுதியில கோயில் கொண்டிருக்கிறார் அங்க சீத்த மணலால லிங்கம் அமைத்தாள் இங்க அகத்தியர் மன்னால லிங்கம் அமைத்தார் வேறொரு சிறப்பும் இந்த தலத்துக்கு உண்டு முருக பெருமான் தெற்கு நோக்கிய பிரம்மச்சாரியா பக்தர்களை நோக்கி அடியெடுத்து வைக்கும் அருட்கோலத்தில் அருள்வது வேற எங்கேயும் காண முடியாத தரிசனம் என்கிறார்கள் இந்த தளத்துல இரண்டு நிலைகளா அமைந்திருக்கும் ஆலயத்துல சிவனார் மேல் தளத்திலையும் நல்லநாயகி அம்பாள் கீழ்தலத்திலையும் அருள்கிறார்கள் இருவரும் விவாக கோலத்தில் அருள்வது விசேஷ அம்சம் கீழ்தலத்துல இருக்கும் பிள்ளையாரை தரிசித்துவிட்டு விட்டு அப்படியே சிவசன்னதிக்கு வளமா வந்தா அந்த பாதை அமைப்பு ஓ என்னும் வடிவிலும் கீழ்த்தளத்தில் இருக்கும் அம்பால தரிசித்து விட்டு முருகன் சன்னிதியை அடைகிறோம் எனில் அந்த பாதை அமைப்பானது இம் வடிவிலும் அமையும் ஆக இந்த தளம் பிரணவ வடிவில் திகழ்கிறது என்கிறார்கள் நற்றாலீஸ்வரர் திருக்கோயில சுற்றிலும் நான்கு உபகோயில்கள் அமைந்துள்ளன அவை சாத்தம்பூர் வல்லாலீஸ்வரர் கோயில் காலமங்கலம் மத்தியபுரீஸ்வரர் கோயில் முளசியில் உள்ள முக்கன்னீஸ்வரர் கோயில் கொக்கராயன்பேட்டை பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இதில் பிரம்மபுரீஸ்வரரை குக்குடநாதேஸ்வரர் எனவும் அழைக்கிறார்கள் நட்டாற்றீஸ்வரரை தரிசிக்க வரும் அன்பர்கள் இந்த கோயில்களையும் தரிசித்து வரம் பெற்று வரலாம் சிவனாருக்கு உகந்த ஞாயிறு திங்கள்கிழமைகளில் இந்த கோயிலில் வழிபடுவது விசேஷம் அகத்தியர் இங்க பன்னெண்டு நாட்கள் வழிபட்டு அருள் பெற்றார் அல்லவா அவரோட வழிபாட்டு நிறைவு நாள் அதாவது பன்னிரெண்டாம் சித்திரை முதல் நாளாம் எனவே இந்த தினம் இங்க வெகு கோலாகலமாக கொண்டாடப்படுது திருமணம் தடைப்பட்ட அன்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அகத்திய மகரிஷி போலவே பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து நட்டாற்றீஸ்வரரை வழிபட்டால் தடைகள் யாவும் நீங்கி விரைவில் கல்யாண மாலை தோல் சேரும் அதே போல கணவன் மனைவிக்கு இடையேயான பிணக்குகள் நீங்கவும் இந்த கோயிலுக்கு வந்து அம்மையையும் அப்பனையும் மனமுருக வேண்டிக் கொள்கிறார்கள் இதனால நடாட்டீஸ்வரனின் நல்லருளால குறிப்பிட்ட தம்பதிகளின் வாழ்க்கையில் பிணக்குகள் பிரச்சனைகள் நீங்கி தாம்பத்தியம் சிறந்தோங்கும் என்பது நம்பிக்கை சேர சோழ பாண்டிய நாட்டு கோயில்களைப் போல கொங்கு நாட்டில் சிறப்பு பெற்ற தலம் நட்டாற்றீஸ்வரர் கோயில் ஈரோடிலிருந்து கொடுமுடி வழியாக கரூர் செல்லும் வழியில் காங்கேயன்பாளையம்ங்கிற ஊர்ல உள்ள இந்த தலத்தின் இருபுறமும் காவிரி ஆறு சுழித்து ஓடுகிறது சாவடிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி பரிசல் துறைக்கு சென்று நடு ஆற்றல் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு செல்லலாம் சித்திரை முதல் நாள் அன்னைக்கு சிவனுக்கு தயிர் கலந்த கம்பங்குள் நைவேத்தியமா படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுகிறது கோயிலுக்கு போறவங்க வருடத்தில் சுமார் ஒன்பது மாதங்கள் ஆற்றை பரிசலில் கடந்து சென்றுதான் தரிசனம் செய்து வர வேண்டும் அகத்தியரால மணல்ல வடிக்கப்பட்ட லிங்கமா இந்த இறைவன் இருப்பதால இதை பிருத்வி தலமா கருதி வழிபடும் வழக்கமும் உண்டு சிவபெருமானுக்கு இமயமலையில திருமணம் உலகமே குவிந்ததால உலகம் சமநிலை இழந்தது சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து பொதியை மலை சென்று உலகை சமப்படுத்த கட்டளையிட்டார் வாதாபி வில்வலன் இருவரும் அசுரர்கள் தவசிகளின் வயிற்றுக்குள் ஏதோ ஒரு வடிவில் புகுந்து வயிறை கிழித்து வெளியேறி அவர்களை உணவாக சாப்பிடும் வழக்கம் உடையவர்கள் அவர்கள் பொதியை நோக்கி சென்று அகத்தியரை கண்டனர் அவரையும் வழக்கப்படி உணவாக்கிக் கொள்ள திட்டமிட்டனர் வாதாபி ஒரு மாங்கனியாக மாறினான் அதை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு வில்வலன் சிவனடியார் வேடத்தில் அகத்தியர் முன் சென்றான் அவரிடம் சிவனின் கட்டளைக்காக தென் திசை செல்லும் தாங்கள் என் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டி மாங்கனியை கொடுத்தான் அவரும் அதை சாப்பிட்டு விட்டார் அப்போது வில்வலன் அகத்தியரின் வயிற்றுக்குள் இருந்தவனை வாதாபி வா என்று அழைத்தான் ஞானத்தால் இதையறிந்த அகத்தியர் வாதாபி ஜீரணோத்பவ என்று சொல்லி வயிற்றை தடவினார் மாங்கனி வடிவில் வயிற்றினுள்ளே இருந்த வாதாபி ஜீரணமாகிவிட்டான் வாதாபி வெளியே வராததைக் கண்டு கடும் கோபம் கொண்ட வில்வலன் சுய வடிவம் எடுத்து அகத்தியரை அழிக்க முயன்றார் அகத்தியர் கமண்டல நீர் தெளித்து அவனை அழித்தார் பின்னர் தென்னாடு சென்று இறைவன் கட்டளைப்படி பூமியை சமப்படுத்தினார் சிவபெருமானின் திருமணம் நடந்தது அந்த திருமணத்தை பார்க்க முடியாத அகத்தியருக்கு அவர் வேண்டிய தலங்கள் தோறும் திருமண காட்சி தந்து அருளினார் சிவனார் அசுரனாக இருந்தாலும் அவர்களை கொன்றதால அகத்தியர்க்கு அசுரஹத்தி தோஷம் பிடித்தது தோஷம் நீங்க காவிரியின் உற்பத்தி ஸ்தானம் முதல் கடலில் கலக்கும் முகத்துவாரம் வரையுள்ள காவிரி ஆற்றின் மைய புள்ளியும் காவிரி நடுவில் உள்ள இடத்தில் மணலில் லிங்கம் செய்து சிவ பூஜை செய்ய பாவம் போகும் என்பதை உணர்ந்தார் காவிரி ஆற்றின் நடுவில் பூஜை செய்ய இடம் தேர்ந்தெடுக்க காவிரி ஆற்றங்கரையோரம் அகத்தியர் சென்றபோது முருகன் முன் வந்து அகத்தியரை அழைத்துக்கொண்டு கொண்டு நடு இடத்தை தேர்ந்து காட்டினார் காவிரி ஆற்றின் நடுவில் இருந்த அந்த குன்றின் மணலில் லிங்கம் ஒன்றை பிடித்து வைத்து பூஜை செய்தார் காட்டில் விளைந்திருந்த கம்பை எடுத்து கையால் திரித்து மாவாக்கி நீர் விட்டு காய்ச்சி படைத்தார் அகத்தியரின் அன்பில் கட்டுண்ட சிவபெருமான் இந்த தலத்தில் இனி நாம் சிவ குடும்பமாக போகிறோம் அல்லல் பட்டு ஆற்றாது நிர்கதியாய் நட்டாற்றல் நிற்பவருக்கு அருளும் வகையில் இங்கு துணையாயிருந்து அருளப் போகிறோம் நீர் உம் பயணம் தொடர்க என்றார் அகத்தியர் தமிழ் வளர்க்க தென்பொதிகை சென்றார் கம்பு படைக்கப்பட்ட அந்த மணல் லிங்கமும் அப்படியே இறுகி போனது ஆற்றின் நடுவில் அகத்தியரால் வணங்கப்பட்ட அந்த சிவலிங்கம் நடு ஆற்றில் குடிக்கொண்டதால் கொண்டதால் நட்டாற்றீஸ்வரர் என்றும் அகத்தியரால் மண்ணை பிடித்து வைத்து வணங்கப்பட்டதால் அகத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் சிவலிங்கம் இருந்த இடத்தில் விமானமும் கட்டப்பட்டது அருகில் உமையம்மை நல்ல நாயகி என்ற பெயரோடு சிவன் சந்நிதிக்கு வளப்புறம் இருக்கிறாள் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு நற்பலன்களை தருபவள் என்பதால் இவருக்கு இப்பெயர் அன்னபூரணி என்றும் பெயர் உண்டு இந்த கோயிலில் முருகன் வலது காலை முன்வைத்தும் இடக்காலை பின் வைத்தும் நடப்பது போன்ற பாவனையில் காட்சி தருகிறார் இடது கையில் கிளி ஒன்றை வைத்திருப்பது வித்தியாசமான தரிசனம் இது தகப்பன்சாமி என்ற பெயர் பெற்ற முருகப்பெருமானின் ஞான கோலம் கோயில் வளாகத்தில் உள்ள பாறை மீது தல விருட்சம் அத்தி மரம் இருக்கிறது மிகவும் பழமையான இந்த மரத்தில் புதிய கிளைகள் தோன்றுவதில்லை என குறிப்பிடப்படுகிறது இந்த மரத்தின் கீழே தல விநாயகராக காவிரி கண்ட விநாயகர் இருக்கிறார் தினமும் காலை ஆறரை மணி முதல் இரவு ஏழு மணி வரை திருக்கோயில் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்